वेलकम टू जीएमपीएस यूजी पीजी पिस्कोलॉजी कोचिंग सेंटर यूजी टीआरपी पीजी टीआरपी यूस पड़ा ना वीडियो पब्लिश पड़को डे बै डे चेनल वाच पड़े इन वीडियो यूस्फुलापा अथ्लेटिक्स रिलेटेड अथ्लेटिक्स अंड गेम्स रिलेटेड ऑब्जेक्टिव क्वेश्चन पड़पो अथ्लेटिक्स रिलेटेड फर्स्ट वीडियो पटो अंपा यूस्फुला कंटिन्यूटा गेम्स कमेंट पड़ी वीडियो पब्लिश पड़े इव कोशन ना रईट पड़ी वी ना डे बै डे पड़ी एल कोशन कंपा यूजी पीजी को यूस्फुलाटर ओके अथ्लेटिक्स केट लास्ट कोशन आंसर ना सोल अवशन पटे हव मनी अडीनल अथ्लेट मे बी यूस्ड सब्जेक्ट इन द कंपोजिशन ऑफ रिले टीम करेक्टान आंसर पाती फोर इत रूल मार मुख्य कोशन ना पड़ी कंपा के वाई इंग इेम्स रिलेटा कोशन पड़ा फर्स्ट कोशन पारें मैच फालोइंग कोशन डिस्टेंस फ्रॉम स्टार्ट लाइन टू फर्स्ट अटर 110 मीटर 13.7 थर्ड ऑप्शन डिस्टेंस फ्रॉम स्टार्ट लाइन टू फर्स्ट अटर 100 मीटर 30 मीटर सेकंड फर्स्ट ऑप्शन डिस्टेंस फ्रॉम स्टार्ट लाइन टू फर्स्ट अटर 400 मीटर 45 मीटर इसके करेक्ट आंसर पाती 3142 வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம் த ஏ காம்படிட்டர் ஹூ டேக்ஸ் ரெஃப்ரெஷ்மென்ட் அட் பிளேஸ் अदर देन ரெஃப்ரெஷ்மென்டேஷன் மாரத்தான் ரேஸ் அண்டர் ஹிம்செல்ஃப் ரிலேட் அதாவது மாரத்தான் ரேஸ் ஓடும்போது அவங்க வச்சு அந்த ரெஃப்ரெஷ்மென்டேஷன்ல அவங்க எடுக்க வேற இடத்துல எடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணனும் क्वेश्चन கேட்டிருக்கு இது அவங்க என்ன பண்ணா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணனும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இருக்கு ஓகே which olympic first include volleyball both men and olympic men and women எந்த ஒலிம்பிக்கில் மென்னையும் உம்மனையும் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணால் கொஸ்டின் கேட்டிருக்கு 1948 1956 1964 1976 இது கரெக்டான ஆன்சர் 1964 டோக்கியோ ஒலிம்பிக் தான் ஃபஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க த டோட்டல் நம்பர் ஆஃப் அடல் ஜம்ப் இன் 3000 ஸ்டேபிள் ஜெஸ் ரேசிஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அடல் ஜம்ப்னு கேட்டாங்க மொத்தம் இதில் கரெக்ட் ஆப்ஷன் 32 34 35 இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28 அடல் ஜம்ப்பு இதில் வாட்டர் ஜம்ப் எத்தனை கேட்டாங்கன்னா 7 சொல்லணும் வாட் இஸ் த டைம் கிவன் டு பிளேயர் டு த்ரோ டிஸ்கஸ் ஒரு டிஸ்கஸ் த்ரோ காம்படிட்டர் டிஸ்கஸ் த்ரோ போது அவங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்கணும் ஒரு அட்டம்ப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 90 செகண்ட் 60 செகண்ட் 120 செகண்ட் 45 செகண்ட்ஸ் இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு வாட் இஸ் த சைஸ் ஆஃப் சிங்கிள் டென்னிஸ் கோர்ட் ஒரு சிங்கிள் டென்னிஸ் கோர்ட்டோட பிளேயிங் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்னா 78-27 80-30 ஃபீட் 77-25 ஃபீட் 79-77 ஃபீட் இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78-27 ஃபீட்ஸ் சிங்கிள்ஸ்க்கு டபுள்ஸ்க்குனா 78-36 இன் விச் சுச்சுவேஷன் மே பிளேயர்ஸ் நாட் பி சப்ஜெக்ட் இன் ஃபுட்பால் ஃபுட்பால் கேம் விளையாடும் போது எந்த டைத்தில் சப்ஜெக்ட் பண்ணால் அலோவ் பண்ண மாட்டாங்க கொஸ்டின் கேட்டிருக்கு வென் ஏ கோல் கேஸ் பின் ஸ்கோர்டு அண்ட் பெனால்டி கிக் இது எப்போ பண்ண மாட்டாங்கன்னா பெனால்டி கிக் ஆகும்போது பண்ண மாட்டாங்க இதுதான் கரெக்டான ஆன்சர் த டேம் யாக்கர் இஸ் யூஸ்டு இன் எந்த கேமில் யாக்கருங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் கொஸ்டின் கேட்டிருக்கு ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் டென்னிஸ் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட்டில் இந்த யாக்கர்னு சொல்லி வேர்டு யூஸ் பண்ணுவாங்க The time interval between one event to another event in decathlon competition is அதாவது டெக்காத்தலன் கம்பைன் ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் முடிஞ்சோடனே அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கணும் கேட்டு கொஸ்டின் 90 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் கரெக்டான ஆன்சர் 30 மினிட்ஸ் ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கு 30 மினிட்ஸ் கொடுக்கணும் த டோட்டல் வெயிட் ஆஃப் அடல் ஷெல் நாட் பி லெஸ் தென் ஒரு அடல் இருக்குன்னா அடலோட வெயிட் மினிமம் எவ்வளோ இருக்கும்னா 8 கேஜியா 12 கேஜியா 10 கேஜியா 10.5 கேஜியா இதுக்கான கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 கேஜி 10 கேஜி இருக்கணும் குறைஞ்சபட்சம் 10 கேஜி இருக்கணும் இந்த கிராஸ் பார் இன் ஹை ஜம்ப் செல் பி மேட் ஆஃப் அந்த கிராஸ் பார் ஹை ஜம்பில் வச்சுருப்பாங்க அதோட அது எதில் எது எப்படி தயாரிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் அதாவது சூட்டபிள் மெட்டீரியலாக ஃபைபர் கிளாஸாக மெட்டலாக ஃபைபர் கிளாஸ் வித் மெட்டல் லிங்காக இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் ஆர் அதர் சூட்டபிள் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கணும் த ஏரியா ரிக்யூர் ஃபார் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இன் ஜிம்னாஸ்டிக் செல்பி டேஸ் மீட்டர்ஸ் ஜிம்னாஸ்டிக் ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா அந்த ஏரியா எவ்வளோ இருக்கணும்னா
14 to 14 15 to 15 13 to 13 16 to 12 எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் 14 into 14 இருக்கணும் அந்த ஏரியா காம்படிஷன் ஏரியா வந்து அவ்வளோ இருக்கணும். ஓகே மேட்ச் பண்ணி வெயிட் ஆஃப் த ஹேமர் ஹேமர் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 7.260 வெயிட் ஆஃப் த உமன் ஷாட் வந்து 4 kg வெயிட் ஆஃப் த அடல் வந்து 10 kg வெயிட் ஆஃப் த டிஸ்கஸ் மென் வந்து 2 kg இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 4 1 2 அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் மென் கபடி கோர்ட்டு பார்த்தீங்கன்னா 13 into 10 பால் பேட்மிண்டன் கோர்ட்டு வந்து 24 into 12 ஹேண்ட்பால் கோர்ட் வந்து 40 20 பேட்மிண்டன் டபுள்ஸ் கோர்ட் வந்து 24 into 12 இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் அந்த கீழே கோர்ட்ஸ் இது கரெக்டுனா 3 1 4 2 தான் கரெக்டு. ஃபுட்பால் ப்ளே ஃபீல்டு எவ்வளோ இருக்கணும்னா 120 into 100 110 to 75 meter ஹாக்கி ஃபீல்டு வந்து 91 40 55 meter ஹேண்ட்பால் ஃபீல்டு வந்து 40 20 meters இருக்கணும். டென்னிஸ் டபுள்ஸ் கோர்ட் வந்து 23.7 10.9 கரெக்டாக ஆன்சர் 4 1 2 3 தான் கரெக்ட். அரேஞ்ச் த கரெக்ட் சீக்வன்ஸ் மென் பண்டாத்தின ஈவெண்ட்ஸ் ஆர் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் இதுக்கு 200 ஜாவலின் டிஸ்கஸ் லாங் ஜம்ப் 1000 மீட்டர் இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் ஜாவலின் 200 மீட்டர் டிஸ்கஸ் அண்டு 1000 மீட்டர் தான் கரெக்ட். விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் டெக்காத்தன் ஈவெண்ட் ஃபஸ்ட் டே டெக்காத்தன் ஈவெண்ட் நடத்தும்போது என்னென்ன ஈவெண்ட் வச்சுருக்கோம் முதல் நாள் 5 ரெண்டாவது நாள் 5 நடத்துவோம். ஃபஸ்ட் டேயில் என்ன 5 ஈவெண்ட் ஃபஸ்ட்டு நடத்துவாங்கன்னா 100 மீட்டர் லாங் ஜம்ப் ஷார்ட் புட் ஹை ஜம்ப் 400 மீட்டர் தான் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் 100 மீட்டர் லாங் ஜம்ப் ஷார்ட் புட் ஹை ஜம்ப் 400 மீட்டர் த வெயிட் ஆஃப் த ஸ்டீபிள் ஜெஸ் செல் பி பிட்வீன் கிலோகிராம் அது ஸ்டீபிள் ஜெஸ்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்னா அடலோட வெயிட் 10 kg சொன்னோம்ல அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 90 to 95 இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80 to 100 kg இருக்கணும் கிலோகிராம். த பெர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்சூரிங் ட்ராக் ரன்வே த்ரோயிங் சர்க்கிள் லேண்டிங் ஏரியா அண்டு ரெக்யூர்மெண்ட் எக்யூப்மெண்ட் அக்கார்டன்ஸ் இந்த ரூல்ஸ் அதாவது ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட் நடக்கல அந்த ட்ராக் எல்லாத்தையும் செக் பண்ணுறது யாரோட டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேனேஜர் தான் அந்த ட்ராக் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணுவாங்க அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே அவர் தான் செக் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க பேட்டர்ன் ஃபார் ஃபஸ்ட் ரன்னர் இன் ரிலே ரேஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அது பேட்டர்ன் வச்சு ஸ்டார்டர் பிளேயர்ஸில் அவர் உட்காந்துருக்கல அதை யார் கரெக்டாக வாட்ச் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸ்டார்டராக டெக்னிக்கல் மேனேஜராக ஸ்டார்டர் அசிஸ்டண்ட்டாக கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் அசிஸ்டண்ட்டாக கரெக்டாக செக் பண்ணியிருக்கணும் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எங்கள் சேனலில் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இது மாதிரி நிறையா கேம்ஸ் ரிலேட்டாக சரி அத்லெட்டிக்ஸ் ரிலேட்டாக இன்னும் மோர் வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் அகாடமிக்கில் ஜாயின் பண்ணிச்சு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வந்து மறக்காம கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் எவ்ரிடே வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ.